ப்ளீஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, உங்கள் எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒரு ப்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளாகில் வாட் ஐ ஈட் இன் அ டே. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன சாப்பிட்றேன், என்ன மாதிரி ஃபுட் நான் எடுத்துக்கிறதுனால என் ஃபிசிக் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மாமா ஏர்த்தோட இந்த டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம் பற்றி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிடுறேன். ஸோ மாமா ஏர்த் ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இது வந்து மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். இவங்களோட ப்ராடக்ட்ஸில் மட்டும் அந்த குவாலிட்டி இல்லாமல் குட்னஸ் வந்து இவங்க செய்கிற செயல்லையும் நிறையா அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்லி ஆகணும், அவங்க வந்து பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 240 MT வரைக்கும் பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்வாயன்மெண்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீயான என்வாயன்மெண்ட்டாக ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னொரு இனிஷியேட்டிவ் அவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்காங்க. இப்போ மாமா அதில் ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை அந்த ஆர்டருக்கு நம்மளோட பேரில் ஒரு ட்ரீ அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. 2025 மாமா அர்த்தோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 million ட்ரீஸ் வந்து அவங்க பிளான் பண்ணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு நம்மளும் ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து நம்ம பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணி சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நம்ம வேர்ல்டில் ரொம்ப ஒரு ஹசலாக ரொம்ப ஒரு பிஸியாக நம்ம ஓடிட்டு இருக்கோம் இந்த லைஃப்பில். ஸோ இப்போ வந்து யாருக்குமே எந்த டைமுமே இருக்கிறது இல்லை. இப்படி சேலஞ்சஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைஞ்ச இந்த வேர்ல்டில் நம்மளை நம்ம வந்து செல்ஃப் க்ரூம்டா அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரேடியண்ட்டாக நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஒர்க்கை வந்து செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நம்மளோட இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்பவே சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரலான ரேடியன்ட் க்ளோ கொடுக்கறதுக்காக மாமா அர்த்லேருந்து இந்த டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக விட்டமின் சி அண்ட் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ விட்டமின் சி அப்படி இருந்தாலே மெயினாக நம்ம ஸ்கின்னை வந்து அது ரொம்ப இலுமினேட்டடாக காமிக்கும், அதாவது நேச்சுரலான க்ளோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அது மட்டும் இல்லாம இது நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணி ஒரு ரேடியன்ட் க்ளோ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு ஓடிட்டே இருக்க ஒரு லைஃப் ஸ்டைல்ல டக்கன நம்ம கிளம்பி ஒரு வந்து ஒரு க்ளோயிங்கான எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படினா, இந்த மாதிரி க்ளோ க்ரீம் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க ஆஃபர்ல வாங்கணும் அப்படி நினைச்சீங்கனா, என்னோட கோட் நான் ஸ்கிரீன்லயே டிஸ்ப்ளே பண்றேன், அந்த கோடை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா உங்களோட பர்சேஸ்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைக்கும். சோ மாமா அர்த்தோட இந்த டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம் வந்து பாத்தீங்கனா மாமா அர்த்தோட ஆப் அண்ட் வெப்சைட்லயும் கூட கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அமேசான், நைகா, பர்பிள், பிளிப்கார்ட் அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லயும் கூட கிடைக்குது. சோ நீங்க அங்கேயே போய் டைரக்டா பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க், அதுக்கப்புறம் மாமா அர்த் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோ. மார்னிங் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் வந்து உள்ள சீட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, வெறும் பிளெயின் வாட்டர். அது மட்டும்தான் நிறையா ஒரு ஜக் ஃபுல்லாக குடிச்சிட்டு பாதாம் நைட்டே வாட்டரில் சோக் பண்ணி எடுத்துருப்பேன், அந்த பாதாம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பீஸ் புலாவ் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் புலாவ் வந்து நான் பாஸ்மதி ரைஸில் செய்வேன். அதுக்காக ஃபஸ்ட்டே அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தோசைக்கு வந்து இந்த ப்ரௌன் ரைஸும் பச்சை பயிரையும் நான் ஊற வச்சு ஆட்டி அரிசி மாவோட கலந்துக்குவேன். எனக்கு ப்ரௌன் ரைஸ் தனியாக சாப்பிட பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி அரிசி மாவோட கலந்து சாப்பிடுவேன். இந்த மாதிரி எந்த பயிர் வேணாலும் நீங்கள் அரிசி மாவில் கலந்து சாப்பிடலாம், அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அதுக்கப்புறம் குக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுவேன். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே காஃபி பிரேக். மார்னிங் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து காஃபி இல்லை அப்படின்னா டே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. நிறைய வீடியோஸ்லேயும் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மார்னிங் வந்து இந்த ஜூஸ்லாம் எதுவுமே நான் குடிக்க மாட்டேன், காஃபி மட்டும்தான் சாப்பிடுவேன். காஃபி கூட ரஸ்க் இல்லைனா பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நான் வந்து தொட்டு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் லெஷராக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஹரிபரியாக போயிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணாமல் உடனே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக உட்காந்து அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு மார்னிங் அப்படியே ஸ்டார்ட் ஆகும் எங்களுக்கு. அண்ட் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ரஸ்கெல்லாம் சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் நான் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக டெய்லி மார்னிங் வந்து ஒரு 2 பிஸ்கெட் இல்லைனா 2 ரஸ்க் அது மட்டும்தான் சாப்பிடுவேன். அதிகமாக ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும், நம்ம வந்து கரெக்டாக பாடியை வந்து மெயின்டைன் பண்ணலாம்.
ஸோ மார்னிங் இந்த காஃபி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீஸ் புலாவ் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீ விட்டு செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு ஆயில் கடலெண்ணெயில் தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் கீ பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு கேஷ்யூஸ் மெயினாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து ஒரு ஸ்வீட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், இதில் வந்து நம்ம டொமேட்டோ போட மாட்டோம், அதனால் ஆனியன்ஸ் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சிட்டு ரெண்டை வந்து அப்படியே போட்டுருவேன். பச்சை மிளகாயோட இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு அது ரெண்டையும் அரைச்சி அப்படியே சேர்த்துருங்க. பீஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கேரட் சேர்க்க சொன்னார், அதனால் கேரட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போயே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுவேன். அப்போ தான் அது அந்த வெஜிடபிள்ஸ்குள்ளெல்லாம் கொஞ்சம் இறங்கும். அதனால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் எவ்வளோ ரைஸ் வச்சோமோ அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆகிற டைமில் நீங்கள் வந்து ரைஸை அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஒரு மூணு விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ஹெல்தியும் கூட. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இது. ஸோ ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மார்னிங்கே சுண்டல் வந்து ஊற வச்சுருவேன். ஸோ இந்த பிளாக் சுண்டல் வந்து ரொம்ப ஹெல்தி, அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பும் போது அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நியாயமெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நிறையா பேசிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும். ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ டைம் அதுக்கப்புறம் எப்போல்லாம் இப்போன்னு கிடையாது, ஒன்றா இருக்கும் போது ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மேண்டேட்டரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸு. ஸோ சாத்துக்குடி ஜூஸ் வந்து நிறையா நான் வந்து எடுத்துக்குவேன். இது வந்து ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைஃபாய்ட் ஃபீவர் வந்த அப்போ இந்த ஜூஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். பயங்கரமான ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட மெனுவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. அதுக்கப்புறம் அதை ஜூஸ் போட்டு கொடுத்துருவாரு. அதை எடுத்து வச்சுட்டு கீழே டிஸ்னி கூட்டிகிட்டு வாக்கிங் போவேன். அவரும் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புவார். இப்போ வந்து மார்னிங் வாக் வந்து நாங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஸோ அதுவும் வந்து எங்களோட டயட்டில் வந்து அடுத்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அது ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு டயட் பிளானையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிஸ்னி கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் குளித்து எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் பண்ணுறது. நான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு மெயின் ரீசன். ஸோ இப்படி சாமி கும்பிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு வந்து டைம் ஒரு 11:30 ஆகிடும். அப்போ வந்து இந்த மிட்ரேஞ்சு அந்த டைம் ஒரு 11:30 என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ காலையிலேருந்து அப்படியே நான் என்னென்னலாம் அப்படியே ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்ற அப்படிங்கிறத போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 11:30 அந்த மாதிரி ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் மார்னிங் அவர் ஜூஸ் போட்டு வச்சுருந்தார் இல்லைங்களா, அந்த ஜூஸ் நான் குடிப்பேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயட் கான்ஷியஸாக இப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. மார்னிங் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் என்ன சாப்பிடுவோமோ அதுதான் சாப்பிடுவேன். ஸ்பெஷலாக ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து நீங்கள் எப்படி மார்னிங் வந்து ரைஸ் சாப்பிட்றீங்க, டிஃபன் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்டெல்லாம் போடுறத பார்த்துட்டு ஆல்ரெடி என்னோடய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மார்னிங் ரைஸ் தான் சாப்பிடுவோம். எங்கள் இன்லாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. அதுவே எங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு. நைட் மட்டும்தான் நாங்கள் டிஃபன் அப்படி வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நைட் மட்டும் டிஃபன் சாப்பிடுவேன். மார்னிங் ஒரு 11:00 வந்து இந்த மாதிரி சில சைடு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு உள்ள போயிட்டே இருக்கும். ஸோ ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி பாஸ்தா, பர்கர், அதுக்கப்புறம் சீஸ் ஐட்டம் எதாவதெல்லாம் இந்த மாதிரி வெயிட் போடுற ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட்டதும் கிடையாது. ஒருவேளை சாப்பிட்டா அது நம்மளுக்கு பழகிடும் அப்படிங்கிறதுக்காகவே அதெல்லாம் நான் வந்து ட்ரை கூட பண்ணது கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மூர் ஸ்டைல் ஃபுட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். இப்போ நம்ம கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ரூட்ஸு, இந்த ஜூஸு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ மார்னிங் ஒரு 11 to 11:30 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ், இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தான் நான் வந்து சாப்பிடுவேன். அதுக்காக இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே நல்லா தொழமாட்டேன்னா அப்படின்லாம் கேட்பீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து ரெகுலராக நம்ம எல்லாம் என்ன சாப்பிடுவோமோ அதை வந்து சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன்.
மெயினாக வந்து வெயிட் போடுற ஐட்டம்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்குவேன், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுனால மேபி வெயிட் போடல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நம்மளோட ரொட்டீனில் ஆட் ஆக போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங். ஸோ ஸ்விம்மிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, சும்மா போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கும். அதனால நீங்கள் வரப்போகிற வீடியோஸ்லேயும் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் டைம் முடிச்சுவோம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் ஒர்க்ஸ், என்னோடய பெண்டிங் ஒர்க்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். இந்த டைமில் கண்டிப்பாக எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ல ஜங்க் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். இப்போ லஞ்ச் டைம், லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், ரொம்ப ஸ்பெஷல் மெனுலாம் கிடையாது, மார்னிங் வச்சிருந்ததே தான். அப்புறம் நம்மள சைடில் ஸ்நாக்ஸ், இந்த முறுக்கு அந்த மாதிரி நம்மளோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்றது. இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைம் தான், மீ டைம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து எனக்கு பிடிச்ச ஒரு மூவி இல்லைன்னா சீரீஸ், அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச அந்த ஸ்நாக்ஸ் கீக்ஸ் அப்படியே சாப்பிட்டு லஞ்ச் அப்படியே ஓடிடும். இங்கே வந்து வெரைட்டி ரைஸ் அப்படிங்கிறதுனால ஒரே மெனு, அப்படி இல்லை அப்படின்னா எப்பவும் போல நார்மலாக குழம்பு ரசம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட ரெகுலரான ரைஸ். ஓகே, லஞ்ச் டைம் முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 4:00 ஆகிடும். 4:00 வந்து மார்னிங் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த பயிறு அதுக்கப்புறம் ரெட் ரைஸ் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சிலேயே அரைச்சிடலாம். மிக்சியில் வந்து பெரிய ஜார்லேயே அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சுண்டல் மார்னிங் ஊற வச்சதையும் வந்து அவிச்சிடலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம், ஒரு குட்டி குட்டி வேலை தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹெல்தியான ஐட்டமும், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மாவும் அரைஞ்சிரும், அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சுண்டலை வந்து ரெடி பண்ணிடுவோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சு ஆட்டிடுவேன். நான் வந்து அதிகமாக கிரைண்டர் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அடிக்கடி தோசை இல்லாமல் நாங்கள் வந்து சில டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அதுக்காக மாவு ஆட்டி வச்சு அது ஏன் நம்ம அவ்வளோ நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ஒரு 2 days once வந்து பெரிய மிக்சியில் மட்டும் ஆட்டி வச்சுப்பேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்காக அதையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் என்ன அப்படின்னா அதுவும் நம்மளோட லெஷரான டைம், ஏன்னா அப்படி இப்படின்னு வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து சன்செட் ஆகிறது வந்து நல்லா தெரியும் அப்படியே வீட்டிலேருந்து பார்த்தா. அதனால் பால்கனியில் உட்காந்துட்டு நம்ம அந்த ஜூஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன் மீதி, அது இருந்தால் அதை சாப்பிடுவேன், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ராகி ட்ரிங்க் மாதிரி நான் வந்து எடுத்துக்குவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டிஸ்னி கீழே வாக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நைட் ஆகிடும். ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக தோசை இருக்கும், அதுக்கு வந்து சட்னி. இன்றைக்கி வந்து நான் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாவு நம்ம மார்னிங் ஆட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த ரெட் ரைஸு அதுக்கப்புறம் அந்த பச்சை பயிறு அது கூட அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து தோசை நல்லா வரும், இல்லைனா தனியாக அந்த மாவு மட்டும் போட்டோம் அப்படின்னா தோசை வராது. அதனால் அது கூட கொஞ்சம் ஒயிட் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சுடும் போது ரொம்ப சூப்பராகவும் வரும், ஹெல்த்தியாகவும் டிஷ் இருக்கும். ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் அரிசி தான் வைப்பேன். அது ஆட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்படத்தில் உங்களுக்கு ஒரு 1/2 செம்படம் ஃபுல்லாகிற வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து தாராளமாக எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு 2 days கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி 2 days once மாவாட்டிக்கிறது வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணுறது. மாவை கொஞ்சம் கையில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து வச்சுட்டு நைட்டு டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு ராகி தோசை மாதிரி இருக்கும், ஆனால் அது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் தோசை மாதிரி சூப்பராகவே இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க ஒரு நாள் வந்து நான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி தான் என்னோட டயட் பிளான்ஸ் இருக்கும். நைட் வந்து மில்க் ஆப்ஷன் வேணும்னா நான் குடிப்பேன், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓடினுங்க, ஃபெனிங்க, எங்க எங்க ஒரு பக்கிய காணோம்.